இந்தியாவின் தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரே திமுக எம்எல்ஏவா இருப்பவர் மனோ தங்கராஜ். பத்மநாபபுரம் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கும் மனோ தங்கராஜ் திமுகவின் அமைச்சரவையிலும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த தேர்தல்கள்ல சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துல பிரதிநிதிகள் இல்லாததால பல திட்டங்கள் வராம போயிடுச்சு. இங்க நம்ம கூட்டணி பிரதிநிதி இல்லாததுனால இந்த பகுதி மக்களோட பிரச்சனைகள் எங்க கிட்ட கொண்டு வரப்படல. இங்க இருக்கிற திட்டம் நிறைவேற மத்தியில ஆட்சியில் இருக்கும் கட்சியோட பிரதிநிதிய வெற்றி பெற செய்யுங்கள். மத்தியிலையும் மாநிலத்திலையும் பிரதிநிதிகள் இல்லாம இருந்தா எப்படி வளர்ச்சி நடக்கும், எப்படி நீங்க வைக்கிற கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு பேசினாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்பது எடப்பாடி பழனிசாமியின் ஆதங்கம். அதனால் பிரதிநிதிகள் இல்லை என்று பேசினார். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் மனோ தங்கராஜை வெற்றி பெற வைத்ததன் மூலம் அமைச்சரவை பட்டியலிலும் இடம் பிடித்து விட்டது கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கருங்கல் நகரை சேர்ந்தவர் மனோ தங்கராஜ். மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரியில் இவர் படித்துக் கொண்டிருக்கும் போதே அரசியல் ஆர்வம் காரணமாக பொது வாழ்க்கையிலும் ஈடுபட தொடங்கினார். கல்லூரி மாணவராக இருந்த போது மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரி மாணவர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். இயற்கை எழில் சூழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் காதலனாக இருக்கும் மனோ தங்கராஜ் மண் சார்ந்த பல போராட்டங்களை முன்னெடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். 1988 கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு பேச்சிப்பாறை நீர்த்தேக்கத்தில் இருந்து தண்ணீர் எடுப்பதை எதிர்த்து போராட்டத்தை நடத்தியதன் மூலம் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியில் பிரபலமானார். குமரி மாவட்ட இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிரான போராட்டம், பொய் செய்தி பரப்பும் பாஜகவினருக்கு எதிராக போராட்டம், மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கருங்கல் ஜல்லி எம்சான் கடத்துவதை தடுக்க போராட்டம் என பல போராட்டங்களை நடத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறார் மனோ தங்கராஜ். பெண்கள், குழந்தைகள் மற்றும் சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் தீர்வு காணும் வகையில் குட்விஷன் நர்பணி மன்றம் என்ற பெயரில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதையும் நிர்வகித்து வருகிறார். அரசியல் ஆர்வம் காரணமாக திமுகவில் இணைந்த இவர் 1996 முதல் 2006 வரை மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்துள்ளார். அதன் பிறகு 2016 பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் சாலை மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு அரசிடம் இருந்து நிதி பெறுவதற்காக காத்திருக்காமல் தன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேயே நிதி ஒதுக்கீடு செய்து அதை செயல்படுத்தியும் காட்டுவார். 2018 ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டு குமரி மாவட்டம் உருக்குலைந்து போன போது பாரபட்சம் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் மனோ தங்கராஜ். ஒக்கி புயல் நிவாரண கோரிக்கையுடன் குமரியை அழிக்கும் கனிமவள கொள்ளையர்களிடம் இருந்து நம் இயற்கை வளத்தை காக்க வேண்டும் என்றும், ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்சி, ஜாதி, மதம், இனம் கடந்து அனைவருக்கும் சமமான நிவாரணம் கிடைத்திட வேண்டும் என்றும், சாலைகளை லஞ்சம் ஊழலின்றி தரமாக அமைத்திட வேண்டும் என்றும், அரசு அதிகாரிகள் தங்கள் பணிகளை மக்களுக்கு தாமதமின்றி செய்திட வேண்டும் என்றும், அரசு பேருந்துகளை தரமாக பராமரித்து தூய்மையாக இயக்க வேண்டும் என்றும் அந்த போராட்டத்தில் வலியுறுத்தினார். அந்த போராட்டத்தின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனோ தங்கராஜ் 2 குணமடைந்து மீண்டும் போராட்ட களத்திற்கு திரும்பினார். திமுக தலைமை அறிவிக்கும் போராட்டம் என்றாலும், இவராக முன்னெடுக்கும் போராட்டம் என்றாலும், ஒரு முடிவு தெரியாமல் பின்வாங்குவது இவரது பாணி இல்லை. எதிலும் போராட்டம் மூலமே தீர்வு காண முடியும் என உறுதியாக நம்புபவர் மனோ தங்கராஜ். ஒருமுறை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருந்து ஏகப்பட்ட புகார்களை பெற்றிருந்தார் மனோ தங்கராஜ். ஒரு நாள் திடீரென அந்த மருத்துவமனைக்கு சென்ற இவர் அங்கு பணியாளர்கள் உரிய நேரத்திற்கு வருவதில்லை என்பதை அறிந்து உடனடியாக சுகாதாரத்துறை செயலாளரிடமே புகார் அளித்தார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவேன் என்றும் எச்சரித்திருந்தார். களத்தில் ஒலிக்கும் இவரது குரல் கோட்டையில் உடனடியாக எதிரொலித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பத்மநாபபுரம் தொகுதியிலேயே போட்டியிட்ட மனோ தங்கராஜ் 87,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தார். இவர் பெற்றது பதிவான வாக்குகளில் பாதிக்கும் மேல் என்பது கூடுதல் தகவல். இப்போது அமைந்திருக்கும் திமுக அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஐடி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது.
இயற்கையை நேசிக்கும் மண்ணையும் மக்களையும் காதலிக்கும் மனோ தங்கராஜ் குமரி மாவட்ட இயற்கை வளத்தை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் மென்பொருள் மாவட்டமாக மாற்றுவார் என்பதே மக்களின் நம்பிக்கை.